போயிட்டா என்ன செய்யறது? அதனால பதினொன்று பத்து பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னா பத்து பேர் செல்லாம் சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து பதினொன்றாவது நபர் யாரு தான்? தான் தான் என்ற ஒரு முடிவுக்கு வந்து அதுலயே முடிவாகி என்ன செஞ்சிட்டாங்க, ஆ நாம தான் அப்படின்னு முடிவு செஞ்சுட்டு இருந்துட்டாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது என்றால், இந்த சஹாபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக நேசித்தார் என்பதற்கு மாத்திரமல்ல, தன்னையும் அதிகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசிக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. நமக்கெல்லாம் தெரியும், இந்த தபூக் யுத்தத்திற்கு செல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நம்ம ரொம்ப தூரத்துக்கு நம்ம போக வேண்டியிருக்கு, நீங்க நிறைய உங்களுடைய உதவிகளை நீங்க செய்யுங்க என்று சொன்ன மாத்திரத்துல சஹாபிகள் தங்களிடம் இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க, கொண்டு வந்து அள்ளி அள்ளி கொடுத்தாங்க. உதுமான் ரதி எல்லாம் உத்தானும் தங்க நாணயங்களை கொண்டு வந்து தீனார்களை கொண்டு வந்து செல்லதான மடியில கொட்டினாங்க, 3000 தீனார்களை. அப்ப நல்ல வசதியா இருந்தாங்க. சேனா உதுமான் இப்ப அவ்வான் ரதி எல்லாத்தினும் 3000 தங்க காசுகள் வந்து கொடுத்தாங்க. இப்படி சஹாபிகள்லாம் அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நாம் அறிந்த ஒரு விஷயம்தான், அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்துல பெரிய காசு அந்த சமயத்துல இல்ல, உமர் ரதியல்லாஹு தஆலா அவர்களிடத்துல நிறைய இருந்தது. அப்ப அவங்க பார்த்தாங்க, ஆஹா நாம அபூபக்கர் சித்திக் நாயகத்தை என்றும் முந்த முடியாம போகுது, என்னைக்கு என்ன செய்யல முந்த முடியல, ஆனால் இன்னைக்கு நாம என்ன செஞ்சிட வேண்டியதான், முந்திர வேண்டியதான். சித்திக் நாயகத்துல அதிகமா இன்னைக்கு பணம் இல்ல அவங்கள்ட்ட, இப்ப இந்த சமயத்துல அவ்வளவு பெரிய வசதியோட அவங்க இருக்க இல்ல, ஏன்னா அவங்கள்ட்ட இருந்த செல்வத்தை எல்லாம் தான் செல்லதாங்களுக்காக செலவழிச்சிட்டாங்களே, செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக எல்லாவற்றையும் என்ன செஞ்சிட்டாங்க, செலவழிச்சாங்க. ஒரு கட்டத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மா நஃபஅனி மாலு அஹதின் கத்து மா நஃபஅனி மாலு அபிபக்கர் ரழியல்லாஹு தஆலா, மா நஃபஅனி மாலு அஹதின் கத்து மா நஃபஅனி மாலு அபிபக்கரின் ரழியல்லாஹு தஆலா. அபூபக்கர் ரழியல்லாஹு அபூ சித்தீனாயும் இருக்கிறாங்க அந்த சபையில, இருக்கவே செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுறாங்க, அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அவர்களினுடைய செல்வம் எனக்கு உதவியது போன்று யாருடைய செல்வமும் எனக்கு அந்த அளவுக்கு உதவ இல்லை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அபூபக்கர் நாயகத்தினுடைய செல்வம் எனக்கு உதவியது போன்று யாருடைய செல்வமும் எனக்கு என்ன செய்யல அந்த அளவுக்கு உதவ இல்லை என்று கேட்டபோது, அந்த சபையில் இருந்த அபூபக்கர் சித்திக் நாயகம் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் அப்படி அழுதுட்டு சொன்னாங்களா, நாயகமே என்னுடைய செல்வம் எங்க சொல்றீங்க, என்னுடைய உயிரும் என்னுடைய பொருளும் உங்களுடையது அல்லவா, நாங்க அங்கேயும் பாருங்க எவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயம், என்னுடைய உயிரும் என்னுடைய உடமைகளும் உங்களுக்கு உரியது அல்லவா என்று அந்த சபையிலே என்ன விளக்கம் சொல்றாங்க, நான் இங்க செலவு செஞ்ச அது உங்களுக்கு உரியது அல்லவா, அப்ப தனக்குன்னு எதையும் வச்சுக்கிட இல்லை, அது உயிராக இருந்தாலும் கூட அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல ஒப்படைச்சாங்க. அதற்கும் ஒரு நிகழ்வு இருக்குது இன்ஷா அல்லாஹ் சுட்டி காட்டுவோம். ஆக இந்த தபூக் யுத்தத்துல சித்தீக நாயகத்தினுடைய அந்த வசதி கம்மியாக இருந்தது, உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நிறைந்த வசதி இருந்தது. அவங்க என்ன செஞ்சாங்க பார்த்தாங்க, இதுதான் நமக்கு சமயம், எந்த சமயத்திலையும் எந்த நன்மையிலையும் எந்த நற்காரியத்திலையும் அபூபக்கர் சித்திக் நாயகத்தை நம்மளால முந்த முடியாம போயிடுச்சு, ஆனா இப்ப நம்மகிட்ட நிறைய பணம் இருக்கு, நிறைய செல்வம் இருக்கு, பொருள்கள் இருக்கு, அதே மாதிரி தோட்டந்துறவையிலிருந்து கிடைத்த பேரிச்சம்பழங்கள் நிறைய இருக்கு, இதையெல்லாம் கொண்டு வந்து நியாயமான அளவுக்கு கொடுத்துருவோம், பாதியை கொடுத்துட வேண்டிதான், 50% கொடுத்துடணும் யுத்தத்துக்காக, சல்லல்லாஹு கையில கொண்டு ஒப்படைச்சிடணும். அபூபக்கர் சித்திக் நாயகம் அந்த அளவுக்கு கொண்டு வர முடியாதுன்னு தெரியும், இன்னைக்காவது நம்ம முந்திர வேண்டிதான், இதுதான் ஒரு வாய்ப்பு இவ்வளவு காலத்தில் என்று சொல்லி நிறைந்த பொருட்களை அள்ளிக்கிட்டு கொண்டு வந்து கொடுக்கறாங்க. கொடுத்தாச்சு. இப்ப உதாரணமா 1 கோடி ரூபான்னு வைங்களேன், அந்த 1 கோடி ரூபாயில 50 லட்சம் ரூபாய் பொருள் சாமான்களை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. உதாரணத்துக்கு 50 லட்சம் ரூபாய் சாமான கொண்டு கொடுத்துட்டாங்க. சித்திக நாயகத்துல இருக்கிறதே ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் இருக்கு, அந்த அளவுக்கு தான் பொருள் இருக்குன்னு வைங்க. அப்ப எந்த விதத்துல முந்த முடியுமா? முந்த முடியாது. கொண்டு கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷம் உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து சித்திக் நாயகம் வர்றாங்க, ஒரு மூட்டையில கொஞ்சம் போல பொருளை தூக்கிட்டு வர்றாங்க, சும்மா ஒரு பையில, மூட்டையும் இல்லை ஒரு பையில கொண்டு வந்து கொடுக்கறாங்க. கொடுத்த போது செல்லல்லாஹு அதை வாங்கிட்டு கேட்கறாங்க, அபூபக்கரே உமர் ரழியல்லாஹு அவங்ககிட்ட கேட்கல, நீங்க எவ்வளவு வச்சுட்டு எவ்வளவு கொண்டு வந்தீங்கலாம் கேட்கல, ஆனா சித்திக் நாயகத்துல கேட்கறாங்க, வீட்டுக்கு ஏதாவது வச்சிங்களா? ஆமா நாயகமே, நான் வீட்டுக்கு வச்சேன், அல்லாவையும் ரசூலையும் வச்சுட்டு மீதை எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னாங்க. அப்ப இது அன்பினுடைய வெளிப்பாடு, இது நாம் அறிந்த ஒரு விஷயம்தான், ஆனா அல்லாஹ் எப்படி சங்கைப்படுத்துறாங்கிற விஷயத்த பாருங்க. அன்னைக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வர்றாங்க, வந்தா அவங்க எப்படி வந்திருக்கிறாங்கன்னு கேட்டா ஒரு துண்டை மேல போட்டிருக்கிறாங்க, ஒரு துண்டை என்ன செஞ்சுக்கிறாங்க, ஒரு அதுவும் ஒரு பழைய துண்டா இருக்கிறாங்க, அப்படி வரமாட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரும்பொழுது ரொம்ப டாப்பா தான் வருவாங்க, நீட்டா தான் வருவாங்க, அவர்களுடைய ஆடை கசங்கி இருக்காது. ஹதீதுகள் நம்ம பாங்க, லா யூரா அசரு சஃபரிஹி, அவர்கள் பிரயாணத்தினுடைய அசர், பிரயாணம் போனா உடம்பு கசங்கி இருக்கும், முடி குழஞ்சி இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும் இல்லையா, டயர்ட் இருக்கும், எதுவுமே இருக்காது.
லாயுரா அசரு சபரிஹி அவர்களிடத்திலேயே பிரயாணத்தினுடைய அடையாளங்கள் எதுவும் காணப்பட மாட்டாது. அப்படிதான் ஹதீஸ்ல வருது. அவ்வளவு பளிச்சுன்னு நீட்டா என்ன செய்வாங்க, வருவாங்க, அழகா வந்து உட்கார்ந்துருப்பாங்க, அவ்வளவு அருமையா வருவாங்க. தஹியத்துல் கலபிய ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தோற்றத்துல தான் பெரும்பாலும் என்ன செய்வாங்க, வருவாங்க. ஏன்னா அவங்க ஆள் அழகான ஆளு, தஹியத்துல் கலபி ரதியல்லாஹுன்னு ஆள் அழகாவும் இருப்பாங்க, ஒரு ஷேப்புக்கு திடீர்னு பார்க்கும்போது சரதானவங்க மாதிரியும் இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அந்த தோற்றத்துல வந்தாங்க என்ற விளக்கங்களை எழுதுறாங்க. ரெண்டாவது, தஹியத்துல் கலபி எப்போதும் ஆள் நீட், ரொம்ப நீட்டா இருப்பாங்க, ட்ரெஸ் பண்றதுல மத்த எல்லா விஷயங்களையும் ரொம்ப நீட்டாவும் அழகாவும் இருப்பாங்க. எனவே ஆள் ரொம்ப பர்சனாலிட்டியா இருக்கிறதுனால அவர்களுடைய தோற்றத்துல தான் யார் வருவான், ஜிப்ரீல் நாயகம் வருவாங்க அப்படின்னு நமக்கு அதீதிகளை நம்ம பார்க்க முடிகிறது. ஆக அப்படிப்பட்ட ஜிப்ரீல் அன்னைக்கு எப்படி வாரம் கேட்டா, ஆக பழைய ஒரு லேஞ்ச சட்டையும் இல்ல ஒண்ணும் இல்ல, சும்மா ஒரு பழைய துண்டை போத்திக்கிட்டு அந்த துண்டுலயே என்ன செஞ்சுக்கிறாங்க, ஒரு பின்னு குத்துவோம் இல்லையா, ஒரு முள்ள குத்திட்டு வந்து நிக்கிறாங்க, அந்த ரெண்டு துணியும் போத்துறதுக்கு ஒரு முள்ள குத்திட்டு இருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சலதானிசம் பார்த்துட்டு கேட்கறாங்க, என்ன ஜிப்ரீல் இது என்ன கோலம், வளமைக்கு மாத்தமா இப்படி வந்து நிக்கிறீங்களே அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, நான் மட்டுமா இப்படி இருக்கிறேன், வானத்தில் இருக்கிற இன்னைக்கு எல்லா மலக்குமார்களும் இப்படிதான் இருக்கிறாங்க, எல்லா மலக்குமார்களும் இப்படித்தான், ஏன் அல்லாஹ் அப்படி இருக்க சொல்லிட்டான், இன்னைக்கு எல்லாரும் இந்த கோலத்துல தான் இருக்கணும் அப்படின்ட்டு, ஏன் அப்படின்னு கேட்ட போது சைனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, அபூபக்கர் சித்திக் நாயகம் இருக்கிற பொருளை எல்லாம் கொடுத்துட்டு போடுறதுக்கு சட்டையும் இல்லாம துண்டை மேல போத்திக்கிட்டு ஒரு முள்ள குத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, எனவே இன்றைய தினம் அபூபக்கருடைய கோலத்துல எல்லாரும் இருங்க, எல்லா மலக்குமார்களும் இருங்கன்னு அல்லாஹ் கட்டளை இட்டுறான்னு சொன்னான். அல்லாஹ் என்ன கட்டளை இருந்தா, எப்படி அபூபக்கருடைய கோலத்தில் இன்னைக்கு அவர் எப்படி இருக்கிறாரோ அதே கோலத்துல நீங்க எல்லாரும் இருங்க என்று கோடான கோடி மலக்குகளுக்கும் அதெல்லாம் என்ன செஞ்சா கட்டளை இட்டான். அப்ப எல்லா மலக்குமாரும் இன்னைக்கு இப்படித்தான் இருக்கிறாங்க, இந்த கோலத்துலதான் இருக்கிறோம் அப்படின்னு ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள் என்றால், அல்லாஹ் ரசூலுக்காக செய்த அபூபக்கர் சித்திக் நாயகம் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய தியாகம் எந்த அளவுக்கு இருந்தது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆக எல்லா பொருளையும் கொடுத்தாங்க, சரி உயிரை கொடுத்த உயிரும் உங்களுக்கு உரியதல்லவா என்று சொன்னாங்க இல்லையா, அதுக்கு ஒரு உதாரணத்தை பாருங்க. மக்கா ஷெரீஃபில் இருக்கக்கூடிய சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வேத வசனம் இறங்கிச்சு, அதை பகிரங்கமாக என்ன செஞ்சிட்டாங்க, அபூபக்கர் சித்திக் நாயகம் இன்னைக்கு நேராக போய் மக்கள்கிட்ட ஓதி காட்டி அந்த குறைஷி மக்களை நான் நேர்வழியின்பால் அழைக்க போகிறேன் அப்படின்னு போயிட்டாங்க. நேராக போய் என்ன செஞ்சாங்க, அழைச்சாங்க. அழைத்ததும் அபூபக்கர் சித்திக் நாயகத்தை பொறுத்த வரைக்கும் தமீம் பனு தமீம் கோத்திரத்தை சார்ந்தவங்க, குறைஷிகளில் பல கிளைகள் இருக்கு இல்லையா, ஹாஷிம் கிளை, அந்த கிளை பனு தமீம் கிளை, இந்த பனு தமீம் கிளையினரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெயிட்டான ஆளு. யாரை கொண்டு வெயிட்னு கேட்டால் சித்திக் நாயகத்தை கொண்டு தான் வெயிட்டு, அவங்க பெரிய செல்வந்தராக இருந்தாங்க, நல்ல அறிவாளியாக இருந்தாங்க, அருமையான ஆலோசனை சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு என்ற ஒரு தனி மரியாதை முஸ்லீம்களிடத்திலும் சரி முஸ்லீம்கள் அல்லாதவர்களிடத்திலும் இருந்தது. ஆக பனு தமீம் கோத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சிலரும் இருக்கிறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க, ஆனாலும் சித்திக் நாயகத்து மீது ரொம்ப மரியாதை வச்சிருந்தாங்க. அவங்க தன்னுடைய கோத்திரத்தினுடைய லீடர் இல்லையா, ஆகவே அந்த பனு தமீம் கோத்திரத்தார் தனி ஒரு அந்தஸ்து மக்கள் மத்தியிலே பெற்றிருக்கிறாங்க, அவங்க வலிமையாக இருக்கிறதுனால அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு தஆலா செல்வாக்கு செல்வம் எல்லாம் உள்ளதுனால அவங்கள நெருங்க முடியாத நிலைமை இருந்தது. ஆனால் இன்றைக்கு மக்களுக்கு மத்தியிலே நேரடியாக அவங்க தாவாவினுடைய பணியை செய்த போது, பிரச்சாரத்தை செய்த போது, அங்கிருந்த மக்களுக்கு கோபம் வந்து அவங்கள அடிச்சாங்க. ஒருத்தன் என்ன செய்தான், இந்த கான்ல போட்டிருக்கக்கூடிய அந்த கட்டை போடுவாங்களே, அந்த காலத்துல கட்டையை போட்டுதான் நடப்பாங்க, அதை கொண்டு வந்து முகத்துல ஓங்கி ஓங்கி அடித்து அவர்கள் அப்படி மயக்கமாய் கீழே விழுந்துட்டான். அது கேள்விப்பட்டு பனு தமீம் கோத்திரத்தாரெல்லாம் ஓடி வந்தாங்க, ஓடி வந்து சித்திக் நாயகம் மூத்தாயிட்டாங்க நினைக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. ஒருவேளை இவர்களுடைய உயிர் பிரிந்திருந்தால் அந்த பனு தமீம் கோத்திரத்தார் சொன்னார்கள், நாங்கள் நிச்சயமாக உங்களை பழி வாங்குவோம், விடமாட்டோம் என்று சொல்லிதான் அவங்கள உடலை தூக்கிட்டு போனாங்க. ஆனா அவங்களுடைய உயிர் பிரியவில்லை என்றாலும் கூட மூணு நாள் மயக்கத்திலேயே கடந்தாங்க. மூன்று நாள் மயக்கத்திலேயே கடந்ததுக்கு பிறகுதான் அவங்களோட தாய் உம்முல் கைர் ரொம்ப வருத்தப்பட்டு போனாங்க, என் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சே, பிள்ளை மேல ரொம்ப பாசம், தன்னுடைய பிள்ளையின் மீது மிகுந்த பாசம், ஏன்னா அவங்களும் அந்த அளவுக்கு தாயின் மீது பாசம் கொண்டவங்களா இருந்தாங்க, அவர்களும் அந்த அளவுக்கு மிகுந்த பாசம் கொண்டவர்களாக இருந்ததுனால தன்னுடைய மகனை கண் போல பாதுகாத்து வந்தாங்க. ஆனா அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கடையில அந்த சமயம் அப்படிப்பட்ட நேரத்தில் கடைசியாக கண் விழித்த போது அவங்க கேட்டாங்க, உடனே என்ன செய்யாங்க, உணவு கொண்டு வந்து ஏதோ பானங்களை கொண்டு வந்து குடிச்சாங்க. சித்திக் நாயகம் சொல்றாங்க, லா அஷ்ரபு வலா ஆக்குல்,
லா ஆக்குலு ஒலா அஷரப் ஹத்தா அரா உஜஹ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை பார்க்கும் வரை நான் சாப்பிட மாட்டேன், குடிக்க மாட்டேன். மூணு நாளா பட்னியா கிடந்திருக்குது மயக்க நிலையில. இப்ப பசியும் தாகமும் கடுமையாக இருக்கக்கூடிய இந்த வேளையிலும் கூட அவர்கள் என்ன சொல்றாங்க, நான் முடியாது. அப்ப உமா சொன்னாங்க, வாப்பா நீ குடிங்க, நாங்க என்ன எதுங்கறது நம்ம என்ன செய்வோம், அவங்களை கூட்டிட்டு வருவோம், நான் எப்படியா பார்த்து கூட்டிட்டு வர்றேன், இப்ப குடிங்க. உமா உங்களுடைய சொல்லை நான் மீறுகிறேன் என்று நீங்க நினைக்காதீங்க. எனக்கு நான் குடிப்பதாக எனக்கு உள்ள போறதா இருந்தாலும் அவங்க முகத்தை பார்த்தாதான் எனக்கு உள்ள போகும். உள்ள போறதா இருந்தாலும் இப்ப பாருங்க, நோம்பு நம்ம பிடிச்சிருக்கிறோம், அலஹம்துலில்லாஹ் இருக்கிறோம். இந்த மகரிபுடைய நேரம் நெருங்குதுன்னு வைங்க, ஒரு பத்து நிமிஷம் இருக்கும்போது அந்த பத்து நிமிஷத்துல நூறு தடவை நம்ம மணியை பார்த்துருவோம். இது இயல்பு, ஆனா அது ஒரு தப்பும் இல்லை. அது நோன்பாளிக்கு ஒரு சந்தோஷம் என்று சொல்லதான் சொல்றாங்க. நோன்பாளிக்கு இரண்டு சந்தோஷங்கள், ஒன்று நோன்பு திறக்கும் பொழுது, இன்னொன்று அல்லாவை சந்திக்கும் பொழுது. அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி வைப்பானாங்க. ஆக அப்படி ஒரு நம்ம பாக்குறோமே இல்லையா. ஆனா அங்க பாருங்க, இப்படி மூணு நாளாக மயக்க நிலையில் கோமா ஸ்டேஜில் இருந்து அந்த மயக்க நிலை தெளிந்து கடுமையான பசியும் தாகமும் இருக்கக்கூடிய அந்த வேளையிலே அந்த உணவை கொண்டு கொடுத்தா, பானத்தை கொண்டு கொடுத்தா குடிக்க மாட்டேன், சாப்பிட மாட்டேங்கிறாங்க. என்றா ஏன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்தை பார்க்கும் வரை என்னால் சாப்பிட முடியும், எனக்கு இறங்காதுன்னு சொல்றாங்க. அம்மா நான் சாப்பிடுறதுன்னு என்ன அர்த்தம், இறங்காது எனக்கு, எனக்கு வயிற்றுக்குள்ள போகாதுமா. அப்ப அதுக்குன்னு ஒரு மனம் வேணும் இல்லையா. ஒரு இப்போ நமக்கு ஒரு பிடித்த ஒரு பணம் பொருள் இருக்குன்னு வைங்க, பிடித்த உணவு நமக்கு ஏதாவது ஒரு இப்போ காடை இறைச்சி வச்சு பொறிச்சு வைக்கப்பட்டிருக்கு, நல்லா சாப்பிடுவோம், நம்ம ரொம்ப பிடிக்கும். எப்போ வருது நமக்கு அப்படின்னு கேட்டால், நம்ம சாப்பிடலாம் உண்டு முடிச்சு தண்ணிலாம் குடிச்சு வயிறு ஃபுல், நம்ம ஏதோ ஒரு மீனையோ அதுக்கு இறைச்சியோ கோழியோ அதை எதை சாப்பிட்டு சோறு உண்டு முடிச்சிட்டோம், சாப்பாடு உண்டு முடிந்து வயிறு ஃபுல்லாகிடுச்சு, வயிறு எல்லாம் ஃபுல்லாகி தண்ணிலாம் குடிச்சு வயிறு கம்முன்னு இருக்கும்போது, இப்ப நமக்கு பிரியமான அந்த காடை இறைச்சி கொண்டு வந்து ஒருத்தர் சாப்பிடுங்களேன், அடைய நேரத்தோடு தரக்கூடாதா, இப்ப சாப்பிட முடியாதுப்பா வயிறு ஃபுல்லாகிடுச்சு, முடியாது. அப்ப மன அதுல லைக்காது, மன என்ன செய்யாது, லைக்காது. பசியோடு இருக்கணும், அல்லது பசி இல்லை என்று இருந்தாலும் வயிறு நிரம்பாமலாம் இருக்கணும். அப்படி இருந்தாதான் அப்ப மனம் லயித்தால் தான் ஒன்றை சாப்பிட முடியும். ஆகவே என்னுடைய மனம் என்ன செய்யாது, இதை சாப்பிட முடியாது, குடிக்க முடியாது, எனது மனது விரும்பல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சிந்தனைலாம் அவங்க நிறைஞ்சிருக்கிறாங்க. என்னுடைய தசைகள்ல, அப்பா சொன்ன மாதிரி தசைகள்ல எலும்புகள்ல எல்லாமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நினைவுகள் இருக்கும் பொழுது என்னால் எப்படி சாப்பிட முடியும். ஆகவே நான் முடியாது, நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கணும், அவங்க எங்க இருக்கிறாங்க தெரியுங்க அப்படின்னு இவங்களும் பார்த்தாங்க வீட்டில் இருக்கிற. அப்ப சில பேர் சொன்னாங்க, அபூபக்கரே ரலியல்லாஹு அந்த குடும்பத்திலும் சில பெரிய ஆட்கள், அபூபக்கரே என்ன இப்படி நடந்துக்கிறீங்க, அவரால் தானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால தானே இந்த நிலை உங்களுக்கு வந்தது என்று சொல்லும்போது அந்த நேரத்திலையும் கோபப்பட்டாங்க, என்ன பேசுறீங்க நீங்க, எனக்கு எவ்வளவு பெரிய மகத்தான பாக்கியத்தை அவர்கள் தந்திருக்கிறார்கள் என்பதை உணராமலா நீங்கள் பேசுகிறீர்கள், அதை நீங்கள் அனுபவித்தால் தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா. இப்ப அவங்கெல்லாம் போனதற்கு பிறகு உமா எப்படியோ சொல்லி பார்த்தாங்க, அப்ப சரி மகனே நான் எங்க போய் அவங்கள பாக்குறது, எங்க இருப்பான்னு எனக்கு தெரியாது, நான் எங்க போய் பாக்குறது அப்படின்னு கேட்கும் பொழுது, நீங்க ஒன்னு தேவையில்லை, உஹ்து உமர், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சகோதரி உம்மு ஜமீல் இருக்கிறாங்க, அந்த உம்மு ஜமீல்கிட்ட போய் நீங்க கேளுங்க, சொன்னு கேட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க இருக்கிறாங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்ப அவங்க மறைமுகமா இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் தெரியாத காலம் அது, உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாலே. ஆக அவங்கள்ட்ட போனாங்க, சித்திக் நாயகத்தினுடைய தாயார் சீதனா உம்முல் ஹைர் ரலியல்லாஹு தஆலா போனாங்க, போய் உம்மு ஜமீல்கிட்ட போய், மா இந்த மாதிரி என்னுடைய மகா அபூபக்கரே அவர் இந்த மாதிரி அடிபட்டு ரொம்ப வேதனையிலும் துன்பத்திலையும் கிடக்கிறாரு, அவர் வந்து இப்பதான் மூணு நாளா கழித்து மயக்க இப்பதான் தெளிந்திருக்கிறார், இந்த நிலையில நான் உணவோ பானமோ குடித்தால் குடிக்க மறுக்கிறார், எம்புள்ள குடிக்க மறுக்கிறார், எனவே அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகத்தை பார்த்தால் தான் நான் சாப்பிடுவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு சொல்லுமா, நான் அவங்கள போய் நான் நினைச்சிறேன் கூட்டிட்டு வரேன், என் மகனை பாக்கிறது நான் கூட்டிட்டு வரேன் சொல்லும் பொழுது உம்மு ஜமீல் சொன்னாங்க, யாரு அபூபக்கர்னா யாரு அப்படின்னு கேக்குறாங்க. என்ன கேள்வி கேக்குறீங்க, என் மகன் தான் அபூபக்கர், அபூபக்கர்னா யாருன்னு எனக்கு தெரியாது, அது என்ன ரசூல் தான் யாரையும் சொல்றீங்களே அது யாரு அப்படின்னு கேக்குறாங்க. என்னமா உங்ககிட்ட தான் என் மகன் வந்து கேட்க சொன்னாரு, நீ என்னடா ரசூல் தான் யாருன்னு கேட்கறான், அபூபக்கர் யாருன்னு கேட்கறான், ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்கறீங்க, எனக்கு என்னென்ன விளங்க இல்லையா அப்படிங்கிறாங்க அவங்க, எனக்கு என்னென்ன விளங்க இல்லையா அப்படின்ட்டு. அப்படின்னா நீனே வா, என் மகன்கிட்ட வந்து நீனே பேசு, ஏன்னா என் மகன் தான் உங்களிடத்துல என்ன செய்யறாரு, அவர் வர சொன்னார் என்பதற்காக தான் நான் வந்து இப்படி கேட்டிருக்கிறேன், நீ வேணா வந்து பேசு என்று சொன்னதும் சரி நானும் வர்றேனே என்று உம்மு ஜமீல் வர்றாங்க, வந்து அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்கார்ந்து இருக்கும் பொழுது
கைப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சித்திக் நாயகம் கேக்குறாங்க உம்மு ஜமீல்ட்ட, உம்மு ஜமீல்